திசையன் விளை வடக்கு தெரு சுடலையாண்டவர் கோயில் கொடை விழா, பால்குட ஊர்வலத்தில் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. நெல்லை மாவட்டம் திசையன் விளை வடக்கு தெரு சுடலையாண்டவர் திருக்கோயில் ஆவணி பெருங்கொடை விழாவை முன்னிட்டு பால்குட பவனி நடைபெற்றது. திசையன் விளை அற்புத விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜைகளுடன் தொடங்கிய பால்குட பவனி, பழைய பேருந்து நிலையம், காமராஜர் சிலை சந்திப்பு, பேருந்து நிலையம், மன்னராஜா கோயில் சந்திப்பு, ராமகிருஷ்ணா பள்ளி, ஆனந்த விநாயகர் கோயில் வழியாக சுடலையாண்டவர் கோயிலை சென்றடைந்தது. பால்குட பவனியின் வழிநெடுகிலும் அலங்கார கோபுர விளக்கின் வெளிச்சத்தில் நையாண்டி மேளம், செண்டை மேளம், கதகளி நடனம், கரகாட்டம் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன. பக்தர்களின் வெள்ளத்தில் மிதந்து வந்த பால்குட ஊர்வலம் சுடலையாண்டவர் கோயிலை வந்தடைந்ததும் பால்குடம் சுமந்து வந்த பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர்.